Rahmatullahi Barakatuh. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் இஸ்லாம் சொல்லுகின்ற விருந்தோம்பல் பற்றியான தகவல்களில், விருந்தோம்பலுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கின்றது, எப்படி ஈமானோடு தொடர்பு படுத்தி சொல்லுகின்றது, நாம் நம்முடைய விருந்தாளிகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கென்று குறிப்பிட்ட மிக பிரம்மாண்டமான விருந்து உணவுகளைத்தான் ஏற்பாடு செய்ய வேண்டுமா, அல்லது எளிமையான முறையிலேயும் விருந்து உபசரிக்கலாமா என்ற தகவலினையும், விருந்துக்கு அழைப்பு கொடுத்தால் அதற்கு புறக்கணிக்காமல் செல்ல வேண்டும், அப்படி புறக்கணித்தார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கும் மாறு செய்த குற்றத்தை சம்பாதிப்போம் என்கின்ற தகவலினையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு சமுதாயத்தில் விருந்து அழைப்புக்கென்று பெரும் சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கின்றது. விருந்திற்காக அழைக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமானவர்களும் வந்து அழைக்க வேண்டும். விருந்தை ஏற்பாடு செய்த குடும்பத்தார்கள், அந்த குடும்பத்தில் பெரிய தலைவர், அந்த குடும்பத்தில் தலைவி, வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி, இவிலிருந்து சிறியவர்கள் வரையும் அனைவரும் வந்து அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும், திரும்ப திரும்ப நம்மை அழைக்க வேண்டும், ஒரு தடவை அழைத்தவுடன் நாம் சென்று விடக்கூடாது, இரண்டு மூன்று தடவை நம்மை அழைத்து கொண்டே இருந்தால்தான் நாம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற விருந்து அழைப்பு எப்படி இருந்திருக்கின்றது என்றால், ஒரு முறை அழைக்க வேண்டும், மீண்டும் நினைவூட்டுவதற்கு வேண்டுமானால் மீண்டும் அழைத்துக் கொள்ளலாம், மீண்டும் மீண்டும் அழைத்தால் தான் நான் அந்த விருந்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஒரு தடவை அழைத்தால் கூட அந்த விருந்து அழைப்பை ஏற்று அதை அலட்சியம் செய்யாமல் அந்த விருந்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று யாரை வைத்து அழைத்தாலும், அவருடைய ஊழியரையோ, அவர்கள் வீட்டில் இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளையோ வைத்து அழைத்தால் கூட நாம் அந்த விருந்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றார். ஒருவர் நம்மை அழைக்கின்றார், அவர் வந்து அழைக்கின்ற பொழுது எல்லோரையும் முன்னால் சென்று தானே சென்று அழைத்துவிட்டு நம்மை மட்டும் அலட்சியப்படுத்துவதற்காக, நம்மை இழிவுபடுத்துவதற்காக நம்மை வேறொருவரை வைத்து, ஊழியரை வைத்து அழைக்கின்றார் என்றால், அப்போது பரிசீலனை செய்து நம்மை அலட்சியப்படுத்துகின்றார், நம்மை கேவலப்படுத்துகின்றார் என்று எண்ணலாம். ஆனால் எல்லோரையும் ஒரே முறையில் தான், தன்னுடைய தெரிந்தவரை வைத்தோ தன்னுடைய நண்பரை வைத்தோ அழைக்கின்றார் என்றால், அந்த விருந்தை நாம் புறக்கணித்து விடக்கூடாது, அதை அழைப்பாக ஏற்று அதில் கலந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த தகவலை அல்லாஹுடைய தூதரவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை வைத்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணத்தின் விருந்திற்காக, வலிமாவிற்காக மக்களை அழைப்பதற்கு தன்னுடைய ஊழியரான அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி அழைப்பு கொடுக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபௌர்சில் துவால தாமி தாயன், விருந்திற்கு அழைப்பாளனாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்னை அனுப்பினார்கள், நான் அந்த கூட்டத்தாரை போய், தன் ரசூல்லாவுடைய தோழர்களை போய் நான் அழைத்தேன், அவர்கள் வந்து உண்டுவிட்டு சென்றார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். விருந்து அழைப்பை கொடுப்பதற்கு இன்னார்தான் போக வேண்டும், ஒட்டுமொத்த குடும்பமுமே போக வேண்டும், அப்படி இருந்தால்தான் அது மரியாதை என்று இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. யாரை வைத்து வேண்டுமானாலும் அழைக்கலாம், அதே சமயம் ஒருவருக்கு ஒரு மாதிரியும் மற்றொருவருக்கு இன்னொரு மாதிரியும், இன்னொருவரை அலட்சியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே முறையில் அழைக்கின்ற பொழுது இது போன்ற நிலைகளையும் ரசூலுல்லாஹ் கையாண்ட முறைகளையும் நாம் கையாளலாம். அப்படி கையாளுகின்ற மக்கள் நம்மை எந்த முறையில் அழைத்தாலும், யார் வந்து அழைத்தாலும், அந்த அழைப்பை ஏற்று அந்த விருந்தில் நாம் கலந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இன்றைக்கு சமுதாயத்தில் பத்திரிகை அடித்தல் என்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. வலிமா விருந்திற்காக பத்திரிகை அடிக்கின்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. இது ஒரு வீண் விரயமான காரியம். பத்திரிகை அடைப்பது என்பது மிக வீண் விரயமான காரியம். அந்த பத்திரிகையை வாங்கி என்ன செய்ய போறாங்க, கிழிச்சுதான் போட போறாங்க, அல்ல அதுல ஏதாவது நம்பர் எழுதுறதுக்காகவும், வீட்டில் காய்கறி லிஸ்ட் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்காக தான் அந்த பத்திரிகை பயன்படுத்தப்படுது. அந்த பத்திரிகைக்கு பெரும் பெரும் செலவு பண்ணி ஒரு பத்திரிகை 200-300 என்கின்ற கணக்கில் அந்த பத்திரிகை அடிக்கக்கூடிய நடைமுறை கூட இன்றைக்கு இருக்கிறது. ஏன் இப்படியே அழைக்கிறாங்க, நம்ம விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது அவர்களை கண்ணியப்படுத்தணும், இவ்வளவு தொகைகளை பத்திரிக்கை அடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு மரியாதையா இருக்கும்,
அந்த பத்திரிக்கையில குடும்பத்தில் உள்ள எல்லா பேரையும் லிஸ்ட் எடுத்து போட்டுடணும், ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது, சின்னிய குழந்தை இருந்தா கூட அந்த குழந்தையினுடைய பெயரும் இடம்பெற வேண்டும் என்று இன்றைய சமூகம் விருந்து அழைப்புக்கென்று ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை வைத்து இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு வழிமுறையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருந்து வருகின்றார்கள். விருந்து அழைப்புக்கென்று எந்த ஒரு முறையும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் அழைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். அந்த விருந்தை ஏற்றுக்கொண்டு, அழைப்பை ஏற்றுக்கொண்டு அலட்சியப்படுத்தாமல் அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு பண்புதான் ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான அடியார்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்ற. அடுத்தபடியாக விருந்திலே விருந்து உபசரிக்கின்ற பொழுது, விருந்துக்கு வந்த இடத்திலே அந்த வீட்டார், விருந்து கொடுக்கின்ற வீட்டார் விருந்தை உபசரிக்கின்ற பொழுது அவர்கள் வலபுறத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். விருந்து கொடுக்கக்கூடிய மக்கள் விருந்தாளிகளுக்கு அவர்களுக்கு உணவளிக்கின்ற பொழுது வலது பக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இன்றைய நடைமுறை என்ன? ஊர் தலைவர் வந்துவிட்டார், அவர் இடது பக்கம் இருந்தாலும் அவருக்கு தான் முன்னுரிமை. அவர் எங்கு உட்கார்ந்திருந்தாலும் சரிதான், பெரிய மக்கள், குடும்பத்தில் பெரியவர், அவரிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும், இவரிடமிருந்து ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நபர்களை வைத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நடைமுறை நம்முடைய மக்களிடத்துல ஒரு தவறான நம்பிக்கையின் வாயிலாக இப்படி இருக்கிறது. ஆலிம்சா வந்துட்டார்னா அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும், அவருக்கு கொடுத்துட்டு தான் மத்த எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும் என்கின்ற தவறான நடைமுறை எல்லாம் இன்றைய நம்முடைய மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற முறை, வலது பக்கத்தில் யார் இருந்தாலும் சரிதான், இடது பக்கத்தில் அவரை விட உயர்ந்தவர் இருக்கலாம், அவரை விட நமக்கு பிடித்தமானவர் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் வலது பக்கத்தில் யார் இருக்கின்றாரோ அவருக்கே முன்னுரிமை வழங்குபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு விருந்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது பால் கொண்டு வரப்படுகிறது. பால் கொண்டு வரப்பட்டால் ரசூல்லாவுக்கு வலது புறத்துல ஒரு கிராமவாசி இருக்கிறாரு, இடது புறத்துல அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இடது பக்கத்துல அபூபக்கர் இருக்கிறாரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர், எனக்கு ரொம்ப நெருக்கமான தோழர், எனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார், அவருக்கு தான் நான் வழங்குவேன், அவரை தான் கண்ணியப்படுத்துவேன், இவர் கிராமவாசி தானே என்று அலட்சியப்படுத்தி விடாமல், கிராமவாசி வலது புறத்தில் இருக்கிறார், அவருக்கு தான் நான் முன்னுரிமை வழங்குவேன் என்று கிராமவாசிக்கு தான் குடித்த அந்த பாலை அல்லாஹுடைய தூதரவர்கள் மீதத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு சொல்லுகின்றார்கள், அல் ஐமனு அல் ஐமனு, வலதுபுறம் வலதுபுறம் தான், யார் இடதுபுறத்தில் இருந்தாலும் கவலை கிடையாது, வலதுபுறத்துல யார் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, வலதுபுறத்துல ஒரு சாதாரணமான மனிதராகவும் இருக்கலாம், எளியவராக வலியவராகவும் இருக்கலாம், இடதுபுறத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் பெரும் ஜாம்பவானாக இருக்கலாம், படித்த மேதையாக இருக்கலாம், சமுதாயத்தில் பெரும் அந்தஸ்து படைத்தவராக இருக்கலாம், பெரும் பெரும் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், அதெல்லாம் கணக்கு கிடையாது, வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவருக்கு தான் முன்னுரிமை என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த கிராமவாசிக்கு தன்னுடைய பாலை கொடுத்துவிட்டு இப்படி சொல்லுகின்றார்கள். அடுத்தது இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு பானம் கொடுக்கப்படுது. அப்போது அதை பெற்றுக்கொண்ட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பருகுகின்றார்கள். வலது புறத்துல ஒரு சிறியவர் இருக்கின்றார், ஒரு சின்ன பையன் இருக்கிறார், இடது புறத்துல பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, வலது புறத்துல இருக்கின்ற அந்த சிறுவரிடத்துல அனுமதி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, இந்த பெரியவர்களுக்கு இந்த பாலை நான் முதல்ல கொடுக்கறதுக்கு நீ அனுமதி தெரியா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர், அல்லாஹுடைய தூதர் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு, இப்படிப்பட்ட பொறுப்பில் வைக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சின்ன பையன்தானே இருக்கிறேன் என்றெல்லாம் பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி கொடுக்கவில்லை. பெரியவர்களுக்கு நான் கொடுப்பதாக இருந்தால் இந்த சின்ன பையன் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும், இவனுக்கு சேர வேண்டிய உரிமை இது, இவருக்கு நான் கொடுக்க வேண்டிய உரிமை, இவர் தான் வலதுபுறத்தில் இருக்கின்றார், இவருக்கு தான் நான் முன்னுரிமை வழங்குவேன், அவர் அனுமதியை அளித்தால் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய அந்த விருந்து உபசரிப்பிலே ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. இப்படி அனுமதி தந்தால் வலதுபுறத்தில் இருப்பவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்க வேண்டும், அவர்கள் அனுமதி தராங்க, சரி பரவாயில்ல பெரியவங்களா இருக்கிறாங்க, இடதுபுறத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு முதல்ல கொடுங்க என்று அவர்கள் அனுமதி தந்தால் இடதுபுறத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம், அதை தாண்டி பெரியவர்கள், மூதாதையர்கள், அறிஞர்கள், ஆலிம்கள், ஊர் தலைவர்கள் என்று பார்த்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி நாம் வழங்கக்கூடாது, வலதுபுறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இதிலேயும் நம்முடைய சமுதாயம் பெரும் தவறிழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள்.
விருந்து உபசரித்தலுக்கு இப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு சில வழிமுறைகளை கற்றுத்தருகின்றார்கள். விருந்தழைப்பை ஏற்க வேண்டும், அதை புறக்கணிக்க கூடாது, விருந்தாளிகளை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும், அவ்வலதுபுறத்திலிருந்து நம்முடைய விருந்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ரசூலுல்லா விருந்து உபசரிப்புக்கு சில வழிமுறைகளை கற்றுத்தராங்க. அந்த அடிப்படையில் ரசூலுல்லா ஒரு சில விருந்துகளை, சுன்னத்தான விருந்துகளையும் வழிகாட்டி இருக்கிறாங்க. சுன்னத்தான மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு சில விருந்துகளையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்படிப்பட்ட விருந்துகள் மிக முக்கியமானது வலிமா விருந்து. திருமணத்தின் பொழுது கொடுக்கப்படுகின்ற, மணமகனால் வந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வலிமா விருந்து இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு விருந்து உபசரிப்பாக இருக்கின்றது. இதை ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுலேருந்து நம்ம அறிந்துக்கலாம். எப்படி? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கின்ற நபித்தோழர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வராங்க, அவங்களுடைய ஆடையில் மஞ்சள் நிற நறுமணத்தினுடைய கரை இருக்குது. மஞ்சள் நிற நறுமண கரையை ரசூல்லா பார்த்த உடனே திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. திருமணம் நடந்த உடனே அந்த அடையாளத்தை வைத்து திருமணம் நடந்துடுச்சு போல இருக்கு, புது மாப்பிளைக்குண்டான கரை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ரசூல்லா திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. அவர் ஆமா ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எந்த பெண், யாரை நீ மனம் முடித்த என்று கேட்கிறாங்க. அவர் சொல்கின்றார், இம்ராத்துன் மினல் அன்சார், அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்தேன். கம் சுக்த, நீ எவ்வளவு மகர் கொடுத்தை, ஜினத்த நவாத்தி மின்தக, பேய்த்தம்பள கொட்டை எடை அளவுக்கு ஒரு சில கொஞ்சம் தங்கத்தை நான் கொடுத்தேன் என்று அவர் சொன்னவுடன் அவுளி வளவு பிஷாத்தின், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆட்டை அறுத்தாவது நீ வலிமா கொடுத்துரு, ஒரு ஆட்டை அறுத்தாவது நீ வலிமாவை நிறைவேற்றிபடி என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். ஒரு திருமணம் முடிக்கின்ற ஒரு மணமகன், மணமகளுடைய வீட்டாருக்கும் சேர்த்து இவன்தான் திருமண அந்த விருந்தை வலிமாவை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடைமுறை? மணமகன் திருமண விருந்தை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. திருமணத்தையொட்டி செய்யப்படுகின்ற செலவுகள் எல்லாம் மணமகனுடைய தலையில் விதிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. ஆனால் இன்றைக்கு உள்ள நடைமுறை என்ன? திருமண செலவுகளில் பெண் வீட்டாருடைய விருந்து என்று தனியாக பிரித்து மார்க்கத்தில் இல்லாத நடைமுறையை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். பெண் வீட்டாருக்கென்று விருந்து, பெண் வீட்டார் அந்த விருந்தை வழங்க வேண்டும் என்று மார்க்கத்தில் இல்லாத விருந்துகளை இந்த சமுதாயத்தில் மக்கள் அரங்கேற்றி வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சுன்னத்தான விருந்து என்பது மணமகன் தான் கொடுக்க வேண்டும். திருமணம் முடிக்கின்ற மணமகன் தான் தனக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர மணமகளுடைய சார்பாக அவருடைய பெற்றோர்களோ அவருடைய உறவினர்களோ வலிமா விருந்து வழங்குவது கூடாது. அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இன்னொரு சமயத்தில் ரசூலுல்லா இந்த வலிமா விருந்தை வழங்கியிருக்கின்றார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் திருமணம் முடித்து ஃபதஅவுத்துல் முஸ்லிமீன இலா வலிமத்திஹி, தன்னுடைய வலிமாவுக்காக முஸ்லிம்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கப்பட்டவுடன் அந்த வலிமா விருந்தில் ஒமாக்கான ஃபியஹா மின் ஹுபுசின் வலா லஹ்மின், அந்த வலிமா விருந்தில் ரொட்டியோ இறைச்சியோலாம் கிடையாது. அந்த வலிமா விருந்து ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க, ஆனால் அந்த வலிமா விருந்தை பார்த்தோம்னா பெரும் பெரும் பொருட்செலவில் தடால் குடலான விருந்துகள், இறைச்சி ரொட்டி என்று மிகப்பெரிய அளவுலாம் இல்லை. அந்த விருந்தில் இடம்பெற்ற உணவு என்னென்னா, அத்தம்ரு வல் அக்கித்துவ சமன், பேரித்தம்பளம், பாலாடை கட்டி, நெய், இதுதான் அந்த விருந்தில் இடம்பெற்ற உணவாக இருந்தது. ரசூலுல்லாஹ் இப்படி தான் உணவு வழங்கியிருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் வழிகாட்டிய சுன்னத்தான வலிமா விருந்தாக இருக்கின்றது. எல்லா விருந்துகளுக்கும் காரணமில்லாமல் செய்யப்படுகின்ற எந்த விருந்தாக இருந்தாலும் அந்த விருந்துக்கு எந்த கட்டுப்பாடையும் மார்க்கம் விதிக்கவில்லை. எவ்வளவு பொருள் செலவிலையும் நடத்தலாம், பொருட்ச மிக மிக எளிமையாகவும் நடத்தலாம், அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் திருமண விருந்திற்கு மட்டும் மார்க்கம் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கின்றது. எளிமையாக இருக்க வேண்டும், திருமணத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற அனைத்து செலவுகளும் எளிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற கட்டுப்பாட்டிற்குள்ளே இந்த திருமண விருந்தும் இடம்பெறுகின்றது. சுன்னத்தான ஒரு காரியம், மற்றவர்களுக்கு உணவளிக்கின்ற விருந்து உபசரிக்கின்ற ஒரு காரியம்தான். ஆனால் ரசூலுல்லா சொல்லிவிட்டார்கள், இந்த விருந்து மட்டும் எளிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைய நடைமுறை என்ன? மணமகன் சார்பாக வழங்கப்பட்டால் கூட இந்த சுன்னத்தான காரியம் ரசூலுல்லா வழிகாட்டிய எளிமையான முறையில் இல்லாமல் ஊருக்கே அழைத்து விழுந்து மற்றவர்களெல்லாம் மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கக்கூடிய, நம்மை பார்க்க வேண்டும் என்கின்ற பகட்டு பெருமைக்காக விருந்து என்று
இந்த விருந்திலே மிகப்பெரிய ஒரு வீண் விரதியத்தை செய்யக்கூடிய சமுதாயமா இந்த சமுதாயம் இருக்கின்றது. இது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் பெண் வீட்டிலே மிகப்பெரிய ஒரு கொடுமையை அரங்கேற்றி வரதட்சணை என்கின்ற பெயரால், நீங்கள் விருந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பெயரால் அவர்களிடத்திலிருந்து பணத்தை கௌரவ பிச்சையாக வாங்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் இந்த சமுதாயம் இருந்து கொண்டு இருக்கின்றது. வலிமா என்பது மணமகன் கொடுக்கின்ற ஒரு சுண்ணத்தான விருந்து, அது எளிமையாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது. இது ஒரு சுண்ணத்தான விருந்து. இன்னொரு விருந்து அக்கீகா, குழந்தை பிறந்து விட்டால் ஆட்டை அறுக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகின்றது. ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடும், பெண் குழந்தைக்கு ஒரு ஆடும் என்று அக்கீகா தொடர்பாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இந்த அக்கீகா தொடர்பாக ஆடு இருக்கின்ற பொழுது, அப்படி அந்த அக்கீகா கொடுக்கக்கூடிய குடும்பத்தார் வெறும் ஆட்டு இறைச்சியை மட்டும் கொடுக்காமல் உணவாக சமைத்து விநியோகம் செய்து விடலாம், விருந்து படைத்து விடலாம் என்று எண்ணினால் அதை விருந்தாகவும் கொடுக்கலாம். இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடு, பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு என்கின்ற கணக்கு தானே தவிர எந்த கட்டுப்பாடும் இந்த விருந்துக்கு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டித்தரவில்லை. இதுவும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டிய சுண்ணத்தான ஒரு விருந்தாக இருக்கின்றது. இன்னொரு சுண்ணத்தான விருந்து என்னவென்றால், ஒரு புது வீடை கட்டியமைக்கின்றோம், அந்த புது வீட்டிற்காக, புது வீட்டிலே நாம் பிரவேசம் செய்ததற்காக அந்த சமயத்திலே நாம் கொடுக்கப்படுகின்ற உறவினர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு கொடுக்கின்ற விருந்தும் அல்லாஹுடைய தூதர் அவர்களால் வழிகாட்டிய சுண்ணத்தான விருந்தாக இருக்கின்ற. இதை நாம் இன்னும் ஒரு செய்தியின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். ரசுல்லா இடத்தில் இரண்டு மாணவர்கள் வந்து ரசுல்லாவிற்கு அருகில், ரசுல்லா தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது ரசுல்லாவிற்கு அருகில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு மாணவர்கள் தங்களுக்கு மத்தியிலே. அப்போது ஒரு மாணவர் இன்னொரு மாணவரிடத்தில் சொல்லுகின்றார், இவருக்கு, இந்த தூதருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமசலி ரவுஜிலின், ஒரு மனிதனுடைய உதாரணத்தை போன்று. அவன் ஒரு வீட்டை கட்டுகின்றான், வீட்டை கட்டி அதிலே விருந்தை ஏற்பாடு செய்கின்றான். விருந்தை ஏற்பாடு செய்து ஒரு அழைப்பாளரை அனுப்பி தனக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அழைக்க சொல்லுகின்றான். யார் அந்த விருந்து அழைப்பாளிக்கு பதிலளிக்கின்றாரோ, அந்த விருந்து அழைப்பு ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ, அவர் அந்த இல்லத்திலே நுழைந்து விருந்தை புசிப்பார் என்று மாணவர்கள் சொல்லுகின்றார்கள். சொன்னவுடன் இன்னொரு மாணவர் கேட்கின்றார், இதற்கு என்ன விளக்கம் என்று. அப்போது அந்த மற்ற மாணவர் சொல்லுகின்றார், அந்த வீடு என்பது சுவன பூஞ்சோலை, அந்த சுவனத்திற்கு அழைக்கின்ற அந்த அழைப்பாளர் தான் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர் அந்த சுவனத்திலே நுழைவார் என்று அந்த விளக்கத்தை வாணவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறி கொள்ளுகின்றார்கள். ஒரு வாணவர்கள் உதாரணம் காட்டுகின்றார்கள் என்றால், அது நடைமுறை சாத்தியமான மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியத்தை தான் உதாரணமாக காட்டுவார்களே தவிர, இல்லாத மார்க்கத்திற்கு புறம்பான காரியத்தை ஒருபோதும் உதாரணம் காட்ட மாட்டார்கள். புது வீட்டை கட்டியமைத்தால் அதற்காக விருந்து கொடுக்கலாம், அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றுதான் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற. இந்த விருந்திற்கும், மார்க்கம் சொல்லித்தந்த, காட்டித்தந்த புது வீட்டிற்காக சொல்ல வழங்கப்படுகின்ற விருந்திற்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இதற்கும் எவ்வளவு பொருட்செலவிலும் செய்யலாம், அல்லது எளிமையான முறையிலும் செய்யலாம். இதற்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மார்க்கம் சொல்லித்தந்த எந்த சுண்ணத்தான விருந்திற்கும் கட்டுப்பாடு கிடையாது. திருமண விருந்திற்கு மட்டும் கட்டுப்பாடை மார்க்கம் விதிக்கின்றது. எளிமையாக இருக்க வேண்டும். அந்த திருமண விருந்து என்பது பெரும் பொருட்செலவில் நடந்துவிடக்கூடாது, ஆடம்பரமாக இருந்துவிடக்கூடாது. எளிமையாக, எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகின்றது. இதுதான் சுண்ணத்தான விருந்துகள். மார்க்கம் சொல்லித்தந்த சுண்ணத்தான விருந்துகள் என்பது திருமணத்தின் போது மணமகன் கொடுக்கின்ற விருந்துதானே தவிர மணமகள் கொடுக்கின்ற விருந்து அல்ல. இந்த சமுதாயத்தில் மணமகள் கொடுக்கின்ற விருந்தும் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லுகின்ற திருமண விருந்து மணமகன் கொடுக்கின்ற விருந்துதான் சுண்ணத்தான விருந்து. அக்கீகாவின் போது கொடுக்கப்படுகின்ற விருந்து வரவேற்க தகுந்த விருந்து. அதே போன்று புது வீட்டை கட்டியமைத்து அதற்காக கொடுக்கப்படுகின்ற விருந்தும் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சுண்ணத்தான விருந்துகளாக இருக்கின்ற. இதை தாண்டி சமுதாயத்தில் இன்றைக்கு நிறைய விருந்துகள் அரங்கேறி வருகின்றன. இறந்த வீட்டிலே இறந்த அன்றைக்கு ஒரு விருந்து, மூன்றாம் ஃபாத்தியா என்று ஃபாத்தியா ஓதி மூன்றாம் நாள் ஒரு விருந்து, ஏழாம் ஃபாத்தியா என்று அன்றைக்கு ஒரு விருந்து, நாற்பதாம் ஃபாத்தியா என்று அன்றைக்கு ஒரு விருந்து, வருட ஃபாத்தியா என்று ஒரு விருந்து. இப்படி இறந்த வீட்டிலே, இறந்தவர்கள் துக்கத்தில் இருக்கின்ற சமயத்திலே அந்த வீட்டிலே விருந்தை புசிக்கக்கூடியவர்களாக இன்றைய மக்கள் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை அரங்கேற்றி அந்த விருந்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இறந்த வீட்டிற்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்றைக்கு சமுதாயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதோ அதுக்கு நேர் எதிராக ரசூலுல்லா சொன்னாங்க. எப்படி? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஅத்தா என்கின்ற போரிலே கொல்லப்படுகின்றார்கள்.
அல்லாஹுடைய தூதர் அவர்களால் தளபதியாக நியமிக்கப்பட்டு போருக்கு செல்லுகின்ற பொழுது போரிலே சென்று ஷஹீதாக ஆகின்றார்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள். அப்படி ஷஹீதாக உடன் அந்த மரண செய்தி அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு கிடைக்கின்றது. கிடைத்தவுடன் மற்றவர்களிடம் சொல்லுகின்றார்கள், இஸ்னாஊலி அஹ்லி ஜாஃபரின் தஆமன், ஜாஃபருடைய குடும்பத்தார் ஜாஃபர் இறந்து விட்டார் என்பதற்காக கவலையோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு எல்லாம் ஏற்பாடு செய்ய முடியாது, அதனால் நீங்கள் அவர்களுக்காக உணவை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று மற்றவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். இறந்த வீட்டிற்கு வந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அதனால துக்க வீட்டில் இருக்கின்ற நீங்கள் மற்றவர்களுக்கு உணவு சமைத்து கொடுங்கள் என்று சொல்லாமல் துக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற இந்த குடும்பத்தாருக்கு மற்றவர்களாகிய நீங்கள் உணவை சமைத்து கொடுங்கள், அவர்களுடைய கவலை அவர்களை உணவு சமைக்காமல் தடுத்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன நிலைமை, இறந்தவர்களுடைய வீட்டில் சென்று அவர்கள் கவலையோடு இருக்கின்ற அந்த சமயத்திலே அவர்களை விருந்து ஏற்பாடு செய்ய செய்து அவர்கள் அதற்காக ஃபாத்தியா ஓதி, மூன்றாம் நாள் ஃபாத்தியா, ஏழாம் நாள் ஃபாத்தியா என்று மார்க்கத்தில் இல்லாத ஃபாத்தியா என்ற இணை வைப்பு காரியத்தை அரங்கேற்றி அதற்காக விருந்து சமய படைக்கக்கூடியவர்களாக இன்றைய மக்களுடைய ஒரு நடைமுறை இருக்கின்றது. இது மார்க்கத்திற்கு எதிரான ஒரு காரியம், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டியதுக்கு நேர் எதிரான ஒரு காரியமாக இந்த காரியம் இருந்து வருகின்றது. இது மார்க்கத்திற்கு எதிரான ஒரு விருந்து. அதே போன்று இன்னொரு விருந்தையும் அல்லாஹுடைய தூதர்வர்கள் கெட்ட விருந்து என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். ஷர்ரு துஆம், உணவுகளில் கெட்ட உணவு எது தெரியுமா, இது ஆல அகனியா வயித்துறக்குள் ஃபுக்கரா, பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்றார்களே, இதுதான் விருந்துகளிலேயே உணவுகளிலேயே மிக மிக கெட்ட உணவு, மிக மிக கெட்ட விருந்து என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். விருந்துகளில் கெட்ட விருந்து எது என்றால் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர் மட்டும் வரணும், பணக்காரர் மட்டும் வந்து நம்முடைய விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும், ஏழைகளா அவர்கள் வீட்டிற்கு வெளியிலேயே இருந்து விட வேண்டும், வீட்டிற்குள்ளே வந்து விருந்துகளில் கலந்து கொள்ள கூடாது என்று புறக்கணிக்கப்படுகின்றார்களே, இதுதான் விருந்துகளிலேயே கெட்ட விருந்து என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். இதுவும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு விருந்தாக இருக்கின்றது. இன்னும் புறக்கணிக்கப்பட வேண்டிய விருந்துடைய பட்டியலில் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் எங்கெல்லாம் அரங்கேறுகின்றதோ அதுவெல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டிய விருந்து என்று மார்க்கம் சொல்லுகின்ற. ஃபாத்தியா ஓதுறாங்க, வரதட்சணையை வாங்குறாங்க, மார்க்கத்திற்கு புறம்பான இல்லாத பிதாத்தான அனாச்சாரமான இணை வைப்பு காரியங்களை எல்லாம் அரங்கேற்றுகின்றார்கள் என்றால் அந்த விருந்தும் புறக்கணிக்கப்பட கூடிய விருந்து. அதற்கு நமக்கு அழைப்பு விடுத்தாலும் அதில் சென்று கலந்து கொள்ளக் கூடாது, அந்த விருந்தை புறக்கணித்தே ஆக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகின்ற. எப்படி, ரசூலுல்லா ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். சாப்பிடுவதற்கு செல்லுகின்ற பொழுது அவங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு திரைச்சிலை மட்டும் இருக்குது. திரைச்சிலை இருந்தால் அந்த திரைச்சிலை அலங்கார வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு திரைச்சிலையா இருக்குது. அதை பார்த்துட்டு ரசூல்லா வேகமா திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போயிட்டா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் ரசூல்லா கலந்துக்கல, ஏன் ரசூல்லா திரும்பி போயிட்டாங்க, உள்ள வராம போயிட்டாங்களே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் விசாரிக்க செல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், நான் ஒரு திரைச்சிலையை பார்த்தேன், அதுல அலங்கார வேலைப்பாடுகள் இருந்தது, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன, இந்த ஆடம்பர உலகத்துல எல்லாம் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர்வர்கள் அந்த திரைச்சிலையை வேற யாருக்காக கொடுத்து அனுப்புங்க, நான் பிறகு வரேன் என்று சொல்லுகின்றார்கள். அங்கே சமைக்கப்பட்ட உணவும் ஹராம் கிடையாது, அங்கே இருந்த அந்த திரைச்சிலையும் மார்க்கத்திற்கு புறம்பான உருவப்படங்கள் வரைந்த திரைச்சிலைகள் கூட கிடையாது. பேணுதலுக்காக அல்லாஹுடைய தூதரவர்கள் அலங்கார வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த திரைச்சிலை இருக்கின்ற சபையில் கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன், இதை புறக்கணித்து விடுவேன் என்று இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய சமூகத்தில் நாம் பல அனாச்சாரங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள், அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரவர்களையும் கேலி செய்கின்ற சபைகளில் எல்லாம் மிக மிக அலட்சியமாக அதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் இதற்கு எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகின்ற, அல்லாஹுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற சபைகளில் நீங்கள் அமர்ந்தால் இதன் மிசுலுகும் ஃபைன்னக்கும் இதன் மிசுலுகும், நீங்களும் அவர்களை போன்றுதான், உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவர்கள் வரதட்சணை வாங்கினால் நான் வாங்கவில்லையே ரப்பே, அவர்கள் ஃபாத்தியா ஓதினால் நான் ஃபாத்தியா ஓதவில்லை அல்லாஹ், அவர்கள் சத்னாவிற்காக சரங்கிற்காக விருந்தை அரங்கேற்றினார்கள், நான் அது போன்ற அனாச்சாரங்களை செய்யவில்லை என்று நம்மால் இறைவனிடத்தில் சொல்ல முடியாது. அதே குற்றம் அவர்கள் என்ன பாவம் சுமத்தப்படுவார்களோ அதே பாவம் அளவுக்கு நமக்கும் வழங்கப்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் மார்க்கத்திற்கு புறம்பான விருந்துகளை புறக்கணித்து மார்க்கம் சொன்ன விருந்துகளில் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம்,
விருந்து என்பது மூன்று நாளைக்கு தான். விருந்தாளிகள் ஒரு விருந்திற்காக ஒரு குடும்பத்தாரிடத்தில் போய் தங்குகிறார்கள் என்றால் அது மூன்று நாளைக்கு தான். அல் லியாஃபத்து சலாசுத்து ஐயாமின், மூன்று நாட்களுக்கு தான் விருந்து. அதற்கு பிறகு விருந்திலே கலந்து கொள்ள கூடாது என்றும் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. விருந்து அளித்தவருக்காக விருந்தை உண்டவர், அந்த உணவை உண்டவர் செய்ய வேண்டிய பிரார்த்தனையையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அது என்ன பிரார்த்தனை என்றால், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இறைவா, நீ இவர்களுக்கு வழங்கிய ரிசுக்கிலே இவர்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்து, இவர்களுக்கு மன்னிப்பை வழங்கு, மேலும் இவர்களுக்கு நீ அருள் புரி என்கின்ற ஒரு பிரார்த்தனையையும், அல்லாஹும்மா அத்தியம் மண் அத்தாமணி அஸ்தி மண் அஸ்தானி, எனக்கு உணவளித்தவர்களுக்கு நீயும் உணவளி, எனக்கு பருக குடைத்தவர்களுக்கு நீயும் பருக கூடி என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் அற்புதமான ஒரு துவாக்களையும் கற்று தந்திருக்கின்றார்கள். விருந்தோம்பலை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற தகவல்கள் நிறைய இருந்தாலும் இதுதான் மிக மிக அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர்வர்கள் காட்டி எந்த காரணமும் இல்லாமல் செய்யப்படுகின்ற விருந்திற்கும் சுன்னத்தான விருந்துகளிலேயும் நாம் கலந்து கொண்டு அதை ஊக்குவித்து அதை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு புறம்பான விருந்துகளை புறக்கணித்து அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.